மக்களே வெல்கம் டு ஸ்ரீஹா சமையல் சுவையான சமையலை செய்ய தெரிஞ்சுக்கோன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைகோஸ் நூறு கிராம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க காளான் இந்த மாதிரி இரநூறு கிராம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி முக்கால் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் பவுடர் ஒரு டே டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் கால் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணியெல்லாம் விட வேணா அந்த கோஸ்லேயே தண்ணி இருக்கும் தண்ணி போடாமல் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு மஷ்ரூம் நிறைய போட பிடிக்கலன்னா நூறு கிராம் கோஸும் நூறு கிராம் மஷ்ரூமும் போட்டு பண்ணிக்கோங்க இந்த மஷ்ரூம் பாருங்கள் நல்லா வந்து போச்சு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி போ இந்த மாதிரி கலரில் வந்ததும் எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வறுத்து வச்சுக்கோங்க இந்த வடைகளை அடுத்ததாக கடாயி வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு இன்ச்சு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க அதே மாதிரி எட்டு பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் அதங்க முக்கால் டீஸ்பூன் ஜிஜர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வதங்கட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் வந்து இந்த எண்ணெய்லேயே கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு சி சிட்டிக்காய் கரம் மசாலா போட்டுக்கோங்க மூணு தக்காளி வந்து வந்து க்ரே ப்யூரி பண்ணி மிக்சியில் அடித்து அதில் அந்த கிரேவியில் ஊற்றிக்கோங்க அது நல்லா கொதிக்கட்டும் அந்த தக்காளியுடைய வாசனை அதெல்லாம் போய்ட்டு போட்டோம் அது வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும் அது கொதிக்கிற டைமில் வந்து நம்ம இந்த காளான்களை ஒன்று ரெண்டா பிச்சு போட்டுக்காங்க ரொம்ப பொடி பொடியாக பிச்சு போட்டுக்காதீங்க ஒன்று ரெண்டா போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அந்த காளான் நமக்கு இருக்கிறது நல்லா தெரியும் அப்புறம் இந்த கிரேவியில் வந்து நீங்கள் கொத்தமல்லி ஒரு ரெண்டு மேலே கொஞ்சம் ஒரு சிட்டி கரம் மசாலா போட்டுட்டு இந்த பொரிச்ச காளான்களை வந்து இந்த கிரேவியில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து நடுல நடுவில் இது பண்ணாமல் நல்லா சுற்றி கலந்து விடுங்க அப்படியே கலந்து விட்டுருக்க பாருங்கள் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து நிறைய உடையாமல் அந்த காளான் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த காளான் இருக்குன்றது நல்லா தெரியும் அவ்வளோதான் ரோஜை காளான் ரெடி ஆகிடுச்சி கரசாரமாக நம்ம கடையில் செய்கிற மாதிரி போட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கு மேலே கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் போட்டு சூப்பராக ஸ்பூனில் எடுத்து சாடும் போது ஹம்மையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி